ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலினா ரசாயனி சேனல். இன்னைக்கு என்னோட வீடியோவில் ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்லித்தர போகிறேன். அது எதுக்குன்னா, நம்ம ஃபேஸில் உள்ள பெரிய பெரிய பிம்பிள்ஸ்லாம் எப்படி 3 நாளில் போக்குறதுன்னா, அது வந்து ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். இதுக்கு அவ்வளோ செலவுலாம் ஆகாது. வாங்க அது என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த 3 பொருளும் தான் நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸை போக்க நான் எடுத்து வச்சுருக்கிறது. இது வந்து 4-5 புதினா ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், 2 விட்டமின் ஆயில், இது ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் இல்லாதவங்க, உங்கள் வீட்டில் ஆலோவேரா செடி இருந்துச்சுன்னா அதில் ஒரு இலையை வெட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ விட்டமின் இ ஆயில் நம்ம எதுக்கு எடுத்துருக்கோம்னா, இது வந்து நம்ம ஃபேஸில் உள்ள மார்க்ஸ் எல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல எங்கெங்கே தழும்புகள் இருக்கோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணுங்கள். இது சீக்கிரத்தில் அந்த தழும்புகள்லாம் மறைஞ்சிரும். இது வந்து ஆன்டி ஏஜிங்காகவும் யூஸ் ஆகுது. விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம உடம்புல நோயை உண்டாக்குற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கில் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ அந்த விட்டமின் இ கேப்சூலில் 2 கேப்சூல் எடுத்து வச்சுருக்கேன். புதினா வந்து எதுக்குன்னா, புதினா ஒரு 4-5 இலை போதும். இது வந்து நம்ம ஸ்கின்னை ரெஃப்ரெஷ் பண்ண யூஸ் ஆகுது, அதோட க்ளீன் பண்ணுது. ஆலோவேரா ஜெல் இருக்குன்னா நம்ம ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த 3 பொருட்களையும் வச்சு நம்ம பருக்களை எளிதில் போக்கிடலாம். புதினாவோட இந்த நம்ம விட்டமின் ஆயில சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை கையை வச்சு நல்லா ஸ்குவாஷ் பண்ணிக்கலாம், அந்த ஜூஸ்லாம் வெளியே வர்ற அளவுக்கு. பாருங்கள், இந்த லீவ்ஸ் எல்லாம் நல்லா நசுக்கி விட்டாச்சு. படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள் மேலே இதை வைக்கணும். இதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இப்படி லீஃபை வச்சு கவர் பண்ணிடுங்க. இப்போ வந்து பிம்பிள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் நம்ம நசுக்கி வச்சிருந்த இலையை கொண்டு வச்சுருங்க. காலையில் பார்த்தா அதனுடைய சைஸு, இந்த அதை சுற்றி இருக்கிற மார்க்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக போயிருக்கும். இப்படி தொடர்ந்து நீங்கள் 3 நாளைக்கு செஞ்சீங்கன்னா சூப்பர் ரிசல்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.